வையகம் வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களின் அன்பு அம்மா சரிதா பேசுகிறேன். ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம வந்து எளிய முறையில் மூலிகைகளை பயன்படுத்தி எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து 18 ரசம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 19வது ரசமாக கொளிஞ்சிக்காய் ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதாங்க கொளிஞ்சி மரம். இதில் இந்த மாதிரி காய் வைக்கும் கொளிஞ்சிக்காய். இது பார்த்தா எலுமிச்சை மரம் மாதிரியே இருக்குங்க. இலை வந்து எலுமிச்சை மரத்தில் வந்து சின்னதாக இருக்கும், கொளிஞ்சிக்காய் மரத்தில் கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கும். இதாங்க கொளிஞ்சிக்காய் மரம். இதை பயன்படுத்தி நம்ம எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே எலுமிச்சை மரத்தில் வந்து ராஜகனின்னு சொல்லுவாங்க எலுமிச்சை மரம். அதில் என்னென்ன பயன் இருக்கோ அது அப்படியே இந்த கொளிஞ்சிக்காயிலையும் இருக்குது. இது எலுமிச்சை மரம் மாதிரி தாங்க. இதை வந்து ஜூஸ் பயன், இதை சார் எடுத்து ஜூஸ் போடலாம். இதில் புளிப்பு சுவை அதிகமாக இருக்குது எலுமிச்சை மரம் மாதிரியே, அதனால் இதில் வந்து சாப்பாடு கூட கிளறலாம். இது வந்து பற்கள் ஈர்கள்லாம் நல்லா பலப்படுத்தும், புளிப்பு சுவை அதிகமாக இருக்கிறதுனால. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிக சிறந்த கனிங்க. நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா வளரும். இதில் இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்தா ரத்தத்தை சுத்தப்படுத்தும், பற்கள் ஈர்கள்லாம் ஆரோக்கியமாக வச்சுருக்கும். ஏதாவது கைகாலில் வீக்கம் இருந்தால் அதை கூட சரி பண்ணும். செரிமான கோளாறுகளையும் இது சரி பண்ணுங்க. இது வந்து இந்த அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா மலச்சிக்கல் கூட வராதுங்க. மலச்சிக்கல் வராதனால இந்த மூளை நோய், புற்றுநோய், அல்சர் அது மாதிரி நோய்களை கூட இது சரி பண்ணுங்கள். இது மிக சிறந்த கனி. நம்ம வந்து புளியே இல்லாத 3 ரசம் பார்த்துருக்கோம். இது 4வது ரசம். புளியை பயன்படுத்தாமல் ரசம் வைக்க போகிறோம். வாங்க கொளிஞ்சிக்காய் ரசம் வைக்க போகலாம். வாங்க கொளிஞ்சிக்காய் ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதாங்க கொளிஞ்சிக்காய். இது காய் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பழுத்துக்கும், பழுத்துச்சுன்னா உழிச்சு அப்படியே சாப்பிட்டுலாம். காய் வந்து புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அதனால நம்ம ரசம் வைக்கும்போது நம்ம அதுக்கு வந்து புளியே போட தேவையில்லை. இப்போ ஒரு 4 பேத்துக்கு ரசம் வைக்கணும்னா இதில் 1 காய் அரிஞ்சால் போதும். இப்போங்க அறியும் போதே சாறு எப்படி வருது. இதை வந்து இதில் வச்சு புளிஞ்சிக்கலாம். அரிஞ்சு புழிஞ்சாச்சு. இதில் எவ்வளோ சாறு வரும், 1-4 பேர் இருக்கிற வீட்டுக்கு ரசம் வைக்கணும்னா இந்த அளவு சாறு போடும். இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு எப்படி கரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். 2 தக்காளி, உப்பு 4 பேர் அளவு சாப்பிட்ற அளவுக்கு தேவையான அளவு, நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ரசப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னுட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி ரசப்பொடி வச்சுட்டா நம்ம ஈஸியாக ரசம் வச்சிடலாம். நம்ம அப்போத்திக்கு ஜீரகம் மிளகு அதெல்லாம் வச்சு நுணுக்கிட்டு இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. இதை கைகளால் நல்லா கரைச்சிடலாம். நம்ம கரைக்கும் போது எங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே கரைக்கும் போது நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் இந்த உள்ளங்கை வழியாக இந்த சமையலுக்கு இறங்குவோம். பாருங்க ரசத்துக்கு நல்லா கரைச்சாச்சு. தக்காளி, உப்பு, ரசப்பொடி, கருவேப்பிலை இதனாலும் நல்லா கரைச்சாச்சு. நம்ம சாறு புழிஞ்சு வச்சுருக்கிற கொளிஞ்சிக்காய் சாறை இதில் ஊற்றிடலாம். அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஃபஸ்ட்டுக்கு கரைச்சாச்சு. இது எப்படி தாளிச்சு ரசத்தை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தாச்சுன்னா நம்ம நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய்ண்ணெய், நெய் இது 4ல எதோ வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் நம்மளோட
அஞ்சரை பெட்டியில வந்து கடுகு கால் ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் இது நாலும் போட்டுணும் ரெண்டு வரமிளகாய் போட்டுணும் रसम एलुमचम रसम चिना निकसम रसम रसम सेकल इन आसम सेकाम से मत पत् रसम सेकाम से नम्म वीडियो मोतम मुपान रसम चलो इतना रसम वोलीजिक रसम इतनी वाकु वेट पड़ला कोलीजिक रसम तैयार रसम को तैयार मेल नुरकटी वा रसम सर पदों पत्मा कोलीजिक रसम वो नो शक्ति ना कोरोना काल कटे मारे सक पढ़ अधिक से उड़ मिक ना நம்ம குழஞ்சிக்க ரசம் வச்சிருக்கோம் இப்ப குழந்தைங்க அதை எப்படி விரும்பி சாப்பிடுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் நல்லாக்கா குழஞ்சிக்க ரசம் நல்ல டேஸ்டா இருக்கு குழந்தைகள நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் உங்க வீட்லவே இத வச்சு குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டுடுங்க பெரியவங்களும் சாப்பிடுங்க நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க உங்க फ்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க எங்களோட ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாழ்க வளமுடன்